வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் ஜவஹர். நம்ம வேண்டாம் நாள் கூட இந்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வந்து இன்னும் சில பிரச்சனைகளுக்கு இன்னும் மேலே போயிட்டே இருக்குது. இது வரைக்கும் ஒரு தீர்வு காணப்படவில்லை. அதனால் இன்றைக்கு என்ன டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பார்வை பார்ப்போம். ரெண்டாவதாக, கான்ஃப்ளிக்டிங் அமெரிக்கா, டூ கான்ஃப்ளிக்டிங் வியூஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி பண்ணி, ஒரு தேசிய அளவிலான ஆராய்ச்சி அமெரிக்காவில் பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில் தெரிய வருகின்ற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மூணாவதாக, ட்ரம்பிசம் அப்படின்னு ஒரு செக்ஷன் ஆஃப் தி மீடியா பேசிகிட்டு இருக்காங்க. வாட் இஸ் திஸ் ட்ரம்பிசம்? இது வரைக்கும் கேள்விப்படலையே, அதை பார்ப்போம். அடுத்தது, இயல்பான ஒரு சாதாரண மனிதனுடைய உடல் என்ன வெப்பநிலையில் இருக்க வேண்டும் அப்படின்னு மருத்துவர்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மருத்துவ ரீதியாக அந்த விஷயம் என்னன்னு பார்ப்போம். இறுதியாக, நம்ம வந்து மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் கேள்விப்பட்டிருக்கோம், ஷேக்ஸ்பியருடைய கதை நாடகம். அதில் வந்து வரக்கூடிய கேரக்டர் நமக்கு தெரியும். அது போல மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்க்கு பதிலாக மர்ச்சன்ட் ஆஃப் டெத் அப்படின்னு குறிப்பிடப்பட்ட ஒரு அறிவியலாளர் இருக்கார். அவருடைய வாழ்க்கையில் அதை ஏற்படுத்திய வினோதங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இறுதியாக பார்ப்போம். முடித்தோடனே கடைசி குவிஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நவ் லெட் அஸ் கோ ஃபாஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து, அமெரிக்காவில் என்ன நடந்துகிட்ருக்கு? இது வரைக்குமே எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை. இன்னும் வந்து அந்த ஐந்து மாநிலங்களில் இன்னும் வந்து கவுண்டிங் இஸ் இன் தி ப்ராக்ரஸ், இன்னும் முடியவில்லை. பல பிரச்சனைகளுக்கு உட்பட்டிருக்குது. என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு வேகமாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து, ஊருக்கே பஞ்சாயத்து சொல்கிற ஒரு தலைவர் இருக்கார் அப்படின்னா ஓகே, பட் அந்த தலைவர் வீட்டிலேயே ஒரு பஞ்சாயத்துன்னா யார் அதை போய் தீர்த்து வைக்கிறது அப்படிங்கிறதா? இப்போ வெள்ளை மாளிகையே வந்து ஒரு பஞ்சாயத்துக்குரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்னென்னா, நேற்று வந்து ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் வந்து மீடியாவெலாம் உட்கார வச்சுட்டு இந்த தேர்தல் முழுக்க தவறாக நடந்திருக்குது, குறிப்பாக வந்து மெயில் இன் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தபால் ஓட்டுகள் மிக அதிகமாக விழுந்திருக்கின்றன, இவையெல்லாம் வந்து இறந்தவர்கள் பேர்லேயும் மற்றவர் பேர்லேயும் போடப்பட்டுவது ஒரு பொய்யானது, இதை எடுத்துக்கொண்டு நாம் முடிவுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அப்போ அங்கே இருந்த மீடியாஸ்லாம், நீங்கள் இப்படி தான் பேசுறீங்க, நாங்கள் இதை ஏற்றுக்க தயாராக இல்லை, நாங்கள் வெளியேறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய என்டையர் ப்ரோக்ராமை பாய்காட் பண்ணிவிட்டு நாங்கள் வேறு ஏதாவது ப்ரோக்ராம் போட்டுக்கிறோம், உங்களோட இன்டர்வியூ வேணாம்னு வெளியில் போயிட்டாங்க. திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். இதில் ஒன்று என்ன தெரிய வருதுன்னா, ஜனநாயகத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ், மீடியாவுடைய இம்பார்ட்டன்ஸ், மீடியா எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக வளர்ந்துருக்கு அப்படின்றது ஒரு வெள்ளை மாளிகையில் உட்கார்ந்து ஜனாதிபதியாக உட்கார்ந்தவர்களுடைய அவரை வந்து இவங்க பாய்காட் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, அவர் வந்து எல்லா இடத்துலையுமே அங்கே இருக்கின்ற மாநிலங்களில் இருக்கின்ற ஹைகோர்ட் மாதிரி இருக்கின்ற நீதிமன்றங்களை அணுகி இந்த கவுண்டிங் வந்து தப்பு, இந்த இதெல்லாம் ஓட்டிங்க அதெல்லாம் நிறுத்துங்க, ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. ஆனால் லக்கிலி எந்த நீதிமன்றமும் தடை கொடுக்கவில்லை, எல்லா இடத்துலையும் கவுண்டிங் போயிட்டுருக்கு. இப்போ அடுத்த நிலை என்னன்னா, இது எடுத்துக்கிட்டு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. அதுதான் அவங்களுடைய அடுத்த ஆடுகளம். அங்கே என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, பொறுத்திருந்து பார்க்கணும். மீன்வைல் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, பைடன் தான் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது, பைடன் ஜெயித்து அவரே அறிவிக்கக்கூடாது, இது வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நம்ம வந்து நிறுத்தி வைக்கணும் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறார். அதே நேரத்தில் பைடன் என்ன சொல்கிறாருன்னா, இவ நாம் ஜெயிச்சு இன்னும் எனக்கு வந்து சில எலக்ட்ரல் ஓட்ஸ் வரணும், நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னால் அதுக்கப்புறமா வந்து அவர் இடத்த விட்டு காலி பண்ணணும், ஒருவேளை போகலன்னு சொன்னால் நான் என்னுடைய ஆட்களையும் மற்றவங்களையும் கூட்டிகிட்டு வெள்ளை மாளிகைக்கு போய் ட்ரம்ப்பை வந்து நான் வெளியேற்றுவேன் அப்படின்னு அவர் பேசியிருக்கார். இது ஒரு உலக நாடுகள் மத்தியில் இது ஒரு ஆச்சரியமாக, என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களே இவங்க ரெண்டு பேருமே அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. இதில் நடுவில் பார்த்திங்கன்னா, கிரேட்டா துன்பர்க் அப்படிங்கிற ஒரு 16 வயது யங் என்விரான்மெண்டலிஸ்ட், அவங்க வந்து பர்சன் ஆஃப் த இயர் அப்படின்னு டைம் பத்திரிக்கை அவங்கள பாராட்டி அவங்கள பேசுகிறாங்க. அவங்க வந்து யுனைடெட் நேஷன்ஸில் போய் பேசும்போது, இந்த என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியமானது, இது இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து நீங்கள் கெடுத்துட்டிங்கன்னா இந்த நேச்சர் போயிட்டால் எங்களை மாதிரி வர்றவங்களுக்கு அடுத்த எதிர்காலத்துக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சாங்க. அது ஒரு நியாயமான கேள்வி, ஒரு இளைஞர் அவங்களுடைய சமுதாயத்தின் சார்பாக கேட்குறாங்க. இவர் ட்ரம்ப் சும்மா இருந்திருக்கணும், அவர் அஸ் யூஷுவல் யாரையும் கலைப்பார். அந்த ரேஞ்சில் என்ன பண்ணார்னா, அவர் ட்வீட் பண்ணார், மா இவ்வளோ கோபம் உங்கள் உடம்புக்கு ஆகாது, நீ வந்து யூ ஷு கோ ஃபார் அ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ், அதாவது ஆங்கர் மேனேஜ்மெண்ட், கோபத்தை அடக்கணும். ஓ சில்லம் ஃப்ரெண்ட்ஸோடலாம் வெளியில் ஜாலியாக அவர் 3 நாளைக்கு இருந்து கோபத்தை தணிச்சிக்கோ அப்படின்னு அப்போ போட்டார். இப்போ அவங்க வேடிக்கை தான் பார்த்துட்டு இவர் இவர் இப்போ பேசும்போது அவங்க ட்வீட் பண்ணுறாங்க, அதே ட்வீட்டை போட்டு மாதிரி ட்ரம்ப் அவர்களே, இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கோவப்படத்தை நிறுத்துங்க, நீங்கள் வந்து சில் அவுட் பண்ணிக்கோங்க அப்படின்னு போடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு வேடிக்கையாக நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள். ரைட், அடுத்ததாக பார்க்கும்போது இந்த டூ கான்ஃப்ளிக்டிங்
அமெரிக்கா அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இரண்டு பேரும் அதாவது டெமோக்ராட் சைடில் ஜோ பைடன் அவர்கள் அவருடைய பேச்சு அவருடைய செயல், ரிபப்ளிகன் சைடில் இப்போ இருக்கிற பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பேச்சு செயல்பாடுகள், இது எல்லாமே வந்து அமெரிக்க மக்கள் மத்தியில் அமெரிக்கன் சொசைட்டியில் ஒரு நாட் ஒன்லி ஒரு தாக்கத்தை மட்டும் ஏற்படுத்தவில்லை, இது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா இட் இஸ் கிரியேட்டட் ஒரு ரெண்டு விதமான வெர்ஷன்ஸை இந்த சொசைட்டியை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன, இவர் வந்து ஆட்சிக்கு வந்தது ஜனாதிபதியாக இவர் வந்தது 20th January 2017. அதுக்கப்புறமா அவருடைய பேச்சுக்கள் அவருடைய செயல்பாடுகள் நிறைய வந்து ஒரு என்ன சொல்கிறது விமர்சனத்துக்குள்ளாக இருக்கு. இவர் பெரிய சிந்தனையாளர் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆரம்பித்து இவர் வந்து கைப்புள்ள அப்படின்னு பேசுகிற வரைக்குமே எல்லாருமே அவரை வந்து கமெண்ட் அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, இனிமே அவர் வந்து அடுத்த January 20 வரைக்கும் அவர் தான் பிரசிடெண்டாக இருக்க போகிறாரு. அதனால் இப்போ எலக்டோரல் காலேஜ் வந்து டிசம்பரில் நடந்தால் கூட அதுக்கப்புறமா இருக்க போகிறவர் யாருன்னா இவர் தான், அன்னைக்கு தான் இவர் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி யாருமே வந்து இன்னும் வெளியில் வந்து சொல்லவும் முடியாது. சட்டப்பூர்வமாக இவர் தான் அங்கு குடியரசுத் தலைவராக இருப்பார். ஆக இது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ண முடியுது. இந்த இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது நேசிய அளவிலான ஒரு சர்வே நடத்துகிறாங்க. இந்த சர்வே பேர் வந்து ஏபி ஓட் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு சர்வே. திஸ் வாஸ் கண்டக்டட் பை அசோசியேட்டட் ப்ரெஸ் அப்படிங்கிறவங்க, மிச்சிகன் பல்கலைக்கழகம் இன்னும் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து நடத்தியிருக்காங்க. இந்த சர்வேல வந்து ரொம்ப டீட்டெயில் தேசிய அளவிலான டீட்டெயில் சர்வே. என்ன சொல்கிறாங்கன்னா ஒயிட்ஸ் பார்க்கும்போது அவங்க யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரம்ப்புக்கு 55% பேரும் ஜோ பைடனுக்கு 43% பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ஒயிட்ஸ்லேயே ஆண்கள் எடுத்துக்கிட்டால் 60% பேர் வந்து ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கல்லூரிக்கே போகாமல் வெறும் பள்ளி படிப்போடு நிறுத்தி கொண்ட ஒயிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் 65% பேர் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இவருக்கு ஜோ பைடனுக்கும் ஒரு 30-35 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்தது கருப்பின மக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து 90% பேர் வந்து அவுட் ரைட் அவங்க வந்து பைடனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே போல் ஆசிய அமெரிக்கர்கள் இன்க்ளூடிங் இந்தியன் அதாவது சேர்த்தோம்னா அவங்க 63% பேர் பைடனுக்கும் 23% பேர் தான் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஹிஸ்பானிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இன மக்கள் பார்த்திங்கன்னா 63% வந்து பைடனுக்கும் 25% தான் 35% தான் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறாங்க. அப்புறம் ஏஜ் வைஸ் பார்க்கும்போது 18-29 அதாவது புதியதாக ஓட்டர்களாக வந்தவர்கள், இந்த புதிய வாக்காளர் வந்தவர்கள் அவங்க பார்க்கும்போது அதில் கிட்டத்தட்ட 65% பேர் ஆதரவு வந்து பைடனுக்கு தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அர்பன் ரூரல் எடுத்துக்கிட்டால் அர்பனில் 65% பேர் வந்து பார்த்தீங்கன்னா பைடனுக்கு போடுறாங்க, ரூரலில் 65% பேர் வந்து இவருக்கு ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சரி, இதுதான் இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்த போனால் மற்ற விஷயங்களே ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது வேலை வாய்ப்பு இது முக்கியமா அப்படின்னு கேட்டால் ட்ரம்ப்பினுடைய ஆட்கள் அவருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 81% பேர் இதுதான் முக்கியம் மற்றெல்லாம் முக்கியம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் பைடனுடைய ஆட்கள் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 16% பேர் தான் இது முக்கியமானது, இது எப்போனா நம்ம கவனிச்சுக்கலாம், இது வேலை பெரிய விஷயமே இல்லை. அதே மாதிரி பேண்டமிக் பெருந்தொற்று இது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா அப்படின் போது இது வந்து வெறுமனே இது வந்து ஒரு பூச்சாண்டி வேலை, இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு ட்ரம்ப்பினுடைய ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்குது, அவருடைய ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க 80% பேர் இந்த அரசாங்கம் இதை சரியாக கையாளவில்லை. அதே போல் தே ஆர் சேயிங் தட் இந்த ரேஷியலிசம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து இந்த அப்போ வந்து அதனால் வந்து என்ன ஏற்பட்டிருக்கு அவங்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட 50% பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரேஷியலிசம்ங்கிறதே வந்து அங்கே ஒன்றுமே இல்லை, சும்மா அது கதை கட்டி விடப்பட்டது, ஒன்றுமே அதில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ட்ரம்ப்பினுடைய ஆதரவாளர்கள். மீதி வந்து இது ரொம்ப முக்கியமானது சீரியஸ்னு 85% பேர் பைடனுடைய ஆட்கள் சொல்கிறாங்க. இப்படித்தான் இவங்க வந்து இந்த சமுதாயமே அப்படியே ஒரு இரண்டு விதமான ஒரு பார்வைக்கு கொண்டு போயிருக்காங்க. இது மாதிரி எப்போதுமே நடந்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கு. இது ஜஸ்ட் ஃபார் அவர் இன்ஃபர்மேஷன். மூணாவது வந்து ட்ரம்ப்பிசம். அது என்ன ட்ரம்ப்பிசம், இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லைன்னா அமெரிக்கன் மீடியாவில் சில பேர் எழுதிட்டு இருக்காங்க. அதாவது அவர் ஒரு 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 மேட்ரு அவர்கிட்ட இருக்கு, ஏதோ ஒரு சில விஷயங்களை முன் வச்சார் அவர். அப்படி பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்பர் 1, அவருடைய பார்வையில் என்னன்னா அமெரிக்காவிலிருந்து இவர் வந்து பிரசிடெண்டாக இருக்காரோ இல்லையோ இவருடைய சில கருத்துக்கள் கண்டிப்பாக வந்து
பின்னாடி வர அத்தனை பேருக்குமே அது வந்து பைடனே வந்தாலும் சரி அவருக்கு அது பின்னாடி ஒரு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். நம்பர் ஒன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற பாலிசி, நம்பர் டூ ப்ரொடெக்ஷனிசம், அண்ட் நம்பர் த்ரீ எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜாப், இட் இஸ் மென்ட் ஓன்லி ஃபார் லோக்கல் பீப்புள், ப்ரிஃபரன்ஸ் ஃபார் லோக்கல் பீப்புள் அப்படிங்கிறது. நான்காவது வந்து சீனாவுடைய எதிர்ப்பு நிலை, சீனா வந்து அவங்களுடைய எதிர்ப்பு நிலை தொடரணும், ஏன்னா அதனுடைய ஆதிக்கத்தை வெளியில் அதிகமாக பண்ணுது அப்படிங்கிறது. பொருளாதாரத்தில் அவங்க நலிஞ்சிருந்தவங்களெல்லாம் வந்து நாடுகளெல்லாம் டேக் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னு. அடுத்தது வந்து சைனா இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுடைய வளர்ச்சிக்கு வணிக உறவும் ராஜாங்க உறவும் மேம்படுத்திக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இஸ்ரேல், இஸ்ரேலுக்கும் அது பக்கத்தில் இருக்கிற அராபிக் அரப் கண்ட்ரீஸ்க்கும் நடுவில் இது வரைக்கும் இல்லாத ஒரு இணக்கத்தை அவர் ஏற்படுத்தியிருக்காரு. இந்த இணக்கம் இருந்தால் அந்த பகுதியிலேயும் மட்டும் இல்லாமல் உலக அமைதிக்கும் அது வந்து வழிவகுக்கும். ஆக இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் வந்து ஜோ பைடனை லைக் பண்ணேன்னு சொன்னாலும் அவர் வெளிப்படையாக ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் ரகசியமாக இந்த அஜெண்டாவை அவர் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவர் நிறைய பேர் இது சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அரசியல் நோக்கர்கள் வல்லுநர்கள்லாம் பார்க்கும்போது தே கம் டு அ பாயிண்ட் தட் ஒரு பாயிண்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரம்ப்பினுடைய ஒரு இம்பேக்ட் அரசியலில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாதாரண சூழ்நிலையில் ஒரு மனிதனுடைய உடல் இருக்கு இல்லையா, அந்த டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருக்கணும், நம்ம பாடி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒர்க்கிங் லைக் அ ஃபர்னஸ், உள்ளிருந்து வேண்டிய ஒரு உஷ்ணத்தை ஒரு சூட்டை உருவாக்கி வெளியில் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ வெளியில் இருக்கக்கூடிய அந்த சில்னஸை போக்கணும்னா உள்ளே இருக்கிற அந்த ஹீட் வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து ரொம்ப காலமாக மருத்துவர்கள் இதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொன்னது என்னென்னா பாடி டெம்பரேச்சர் நார்மல் ஒரு மனிதனுக்கு நார்மல் கண்டிஷனில் 98.5 டிகிரி ஃபாரன்ஹீட் நாட் செல்சியஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் கோல்டு ஸ்டாண்டர்ட் அதுக்கு அப்படின்னு. 1851 வந்து கார்ல் ரெயின்ஹால்ட் ஆகஸ்ட் ஒண்டர்லிக், இது ஒரு ஜெர்மன் பேர், ரொம்ப பெரிய பேர், அவர் வந்து என்ன பண்ணார்னா கிளினிக்கல் தெர்மோமீட்டர் அப்படிங்கிறது ஒன்று கண்டுபிடிச்சி ரெடி பண்ணணும் அப்படின்னு பண்ணார். அப்போ என்ன வழி இருந்தது தெரியுங்களா, ஒரு பெரிய 1 அடி நீளம் உள்ள ஒரு ராடு, அது வந்து அக்கல்ல ஒரு 15 நிமிஷம் வச்சுருக்கணும், அப்போ தான் வந்து டெம்பரேச்சரை கண்டுபிடிக்க முடியும். அதுபோல் அவங்க வந்து 1,000,000 மாதிரிகளை எடுத்து 1868 அவருடைய ஃபைண்டிங்ஸை வந்து அந்த குரூப் சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னது 98.5 டிகிரி இருந்தால் அது சரியானது. அதே நேரத்தில் யூஎஸ் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே 2 நூற்றாண்டுகளாக பாடி டெம்பரேச்சர் பொதுவாகவே வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிற ஒரு இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து கண்டுபிடிச்சதில் ரிசர்ச் பண்ணதில் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஆவரேஜ் மனித உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபர்னஸ் மாதிரி வெளியில் வந்துருக்கக்கூடிய இது வந்து என்ன லெவலில் இருக்கலாம்னா 97 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 99 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னும், கரெக்டாக சொல்ல போனோம்னா 97.9 100 வரைக்கும் இருக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன காரணம் சொல்ல வராங்கன்னா நம்ம குழந்தை வாழ்நாளுடைய காலம், வயது, அந்த பாலினம் இதெல்லாம் வச்சு தான் வந்து இதெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சாதாரண மனிதருக்கு 100 டெம்பரேச்சர் வரைக்கும் போனால் பிரச்சனை இல்லை, 102 வரைக்கும் போனாலும், ஆனால் குழந்தைகளுக்கு 103 வரைக்கும் தாங்கக்கூடிய சக்தி இருக்குது, அதுக்கு மேலே போனாலோ கீழே குறைஞ்சி போனாலோ நிச்சயமாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு இருக்காங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி சயின்டிஃபிக் வே ஆஃப் திங்கிங் ஆன் அவர் பாடி டெம்பரேச்சர். கடைசியாக பார்க்க போகும்போது நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம் மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். இந்த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் அந்த ஷேக்ஸ்பியருடைய கதையில் வந்து போர்ஷியா வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க, அந்த ஷைலக் வந்து அவருடைய பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் கேட்கும்போது நீங்கள் பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் எடுக்கலாம் ஆனால் ஒரு சொட்டு ரத்தம் எடுக்க முடியாது அப்படின்னு, அது எப்படி முடியும் அப்படின்னு போது அந்த கதை வந்து ஃபைனலைஸ் ஆகுது. அதை போல் மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படிங்கிறது போல் மர்ச்சன்ட் ஆஃப் டெத் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா, மரண வியாபாரின்னு. ஜஸ்ட் வில் கோ பேக் டு தி ஹிஸ்ட்ரி, நம்ம வந்து வெடிப்பொருட்களை மிக அதிகமாக கண்டுபிடித்து பெயர் பெற்றவர் தான் ஆல்ஃப்ரட் நோபல். ஆக நோபல் பிரைஸ்ன்னு தானே சொல்லியிருக்கணும், நீங்களாம் எப்படி போயிட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே அவர் தான். இந்த ஆல்ஃப்ரட் நோபல் அப்படிங்கிறவர் தான் ஒரு பெரிய சயின்டிஃபிக், அவர் பெரிய சயின்டிஸ்ட்டு, அவர் நிறைய கண்டுபிடிப்புகள், நிறைய பெரிய தொழிற்சாலையெல்லாம் பண்ணி ஒரு பெரிய முதல் நிறைய பணம் படைத்தவராக மாறினார். அவர் வந்து தன்னுடைய சகோதரர் வந்து ஆல்ஃப்ரட் நோபலுடைய சகோதரர் இன்னொரு நோபல் அவர்கள் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கும்போது மரணமடைகிறார், இறந்து போகிறார். இவர் தம்பியை பார்க்குறதுக்காக ஊருக்கு போகிறார்.
ஆனால் அங்கே இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சென்சிடைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆல்ஃபிரட் நோபல் தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு அதுக்கு தலைப்பு என்ன கொடுத்தாங்கன்னா, மரண வியாபாரி மரணமடைந்தார், த மர்ச்சன்ட் ஆஃப் டெத் ஹேஸ் டைட், ஹீ இஸ் நோ மோர் அப்படின்னு போட்டாங்க. அதை பார்த்தோன்னே அவருக்கு வந்து ஷாக் ஆயிடுது. தன்னை உலகம் வந்து ஒரு விஞ்ஞானியாக, ஒரு தொழிலதிபராக, செல்வந்தனாக பார்க்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனால் நம்முடைய காலத்திற்கு பிறகு உலகம் நம்ம இப்படி நினைக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவர் மனதில் வந்தது. அந்த தாக்கத்தின் காரணமாக 1888 நடந்த நிகழ்ச்சி 7 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1895 அவர் நொபேல் பிரைஸுக்காக கொடுக்கப்படுறதுக்காக ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணார். தன்னுடைய செல்வத்தெல்லாம் அதில் போட்டார். அந்த ட்ரஸ்ட் மூலமாக தான் அறிவியலுக்காக கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, மருத்துவம், இது உலக அமைதி, இது போன்ற எல்லா விஷயங்களுக்கும் வந்து நாம் அவங்களுக்கு நொபேல் பிரைஸை கொடுத்து விட்டுருக்குறோம். ரைட், இது வந்து என்ன தெரிய வருதுன்னா, நம்மளுடைய வாழ்நாளில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதா மிக முக்கியமானது, வாட் வி லீவ் பிஹைண்ட் அப்படிங்கிறது முக்கியமானதுன்னு தெரிய வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐ திங்க் அவர் குவிஸ் வில் ஸ்டார்ட். இந்த ஆல்ஃபிரட் நோபல் அப்படின்னு சொன்ன இல்லையா, அவர் கண்டுபிடித்த 3 வெடிபொருட்கள் என்ன, வெடிமருந்துகள் என்ன, அது எது எதுக்காக பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிறத ஜஸ்ட் யூ கேன் லீவ் இட் இன் அ காமெண்ட் ஃபார் த சேக் ஆஃப் அவர் இன்டராக்டிவ் செஷன். அண்ட் thanks for watching. Till I meet you in the next video. Bye-bye.